அறம் பொருள் இரண்டும் ஒன்றே என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்கே அறம் என்பதும் அருள் என்பதும் ஒன்றே. அந்த அறம் என்ன? அறத்தை வளர்க்க, அறத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தாய் பொருள் தான். இங்கே என்ன சொல்கிறான்? அறம் பொருள் அப்படின்னா, அறத்தை நன்கு அறிந்தவன் பொருள் வந்தபோதே ஜென்மத்தை கடத்தத்திற்கு பயன்படுத்தி கொள்வான். அறத்தை அறிந்தவன் செல்வம் வந்தபோதே அது ஜென்மத்தை கிடைத்தேற்ற வந்த ஒரு அமுதம் என்று எண்ணி அந்த பொருளை தர்மகாரியம் செய்து ஜென்மத்தை கிடைத்தேற்றிக் கொள்வான். அப்போ அந்த ஜென்மத்தை கிடைத்தேற்றக்கூடிய மா மருந்து பொருள், ஜென்மத்தை கிடைத்தேற்றக்கூடிய மா அமுதம் பொருள். இப்படி அறி அவனுடைய அறிவு இப்படி இருக்கும். அதை கண்டு மயங்க மாட்டான். அறச்சிந்தை உள்ளவனுக்கு வறுமை வரவே வராது. அறச்சிந்தை உள்ளவன் விருந்தை ஓசரிப்பான், அன்னதானம் செய்வான், நற்காரியம் செய்வான். அறத்தை சிந்திப்பவன் நிச்சயமாக அவன் உணவும் தூய்மை இருக்கும், உள்ளமும் தூய்மை இருக்கும். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அறம் பொருள் பொருளை நன்கு பயன்படுத்திக் கொள்வான். ஜென்மத்தை கடைத்தேற்ற வந்த ஒரு மா மருந்து அமுதம் என்று நினைப்பான். அப்போ அவனை பற்றி தேர்ந்து, இப்போ வள்ளுவன் சொல்லுவான், இந்த நான்கு பண்பும் தெரிந்தவனை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அறத்தை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்க வேண்டும். இது அரசியல் என்ன, அது தெரிந்து கொள்ள அது இப்படி ஞானத்துக்கு மாற்றி பேசலாம். அப்படி தான் பேசுகிறேன். இப்போ அப்போ என்ன சொல்கிறான்? பொருளாதாரத்தை பற்றி நான் பிரச்சனை இருக்கும் கருவி தான். இதை தவிர இது ஒரு சாவாமைக்கு மருந்து அல்ல. சாவாமைக்கு மருந்து தான் நன்கு அறத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தை பற்றி நன்கு அறிந்தவன் என்ன செய்வான்? அறத்தை பற்றி அறிந்தவன் பொருளாதாரத்தை பற்றி அறிந்தால் நிச்சயமாக அது பிறவி பிணிக்கு மருந்தாக நினைப்பான். இல்லை என்றால் அவன் நினைப்பான் பிரச்சனை இருக்கும் கருவி தான் தவிர இது ஒரு பெரிய இது அல்ல இருப்பான். அப்போ பொருள் தேவையில்லையோ? வேண்டும், பொருள் வேண்டும். அது யார் ஆசிரியிருந்தால் பொருள் வேண்டும்? ஆசா ஞான பண்டிதனாக இருக்க வேண்டும். சர்க்குருநாதா, சண்முகநாதா, ஞான பண்டிதா, மௌன தேசிகனே, என் தாயே, பொல்லாத வறுமையில் வறுமையில் உடண்டு கிடக்கிறேன், எனக்கு செல்வம் கூட என்ன குமிச்சிட்டு போயிடுவான். அந்த பொருளை கொண்டு தானும் தன் மனை மக்களும் சார்ந்தவர்களும் மற்ற ஏழைகளுக்கு பயன்படுறான். அவன் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு பொருள் வராது. அவன் கொடுத்தால் நிச்சயமாக அது நற்காரியத்துக்குத்தான் பயன்படுத்துவார்கள் அறவாடி அறச்சிந்தை உள்ளவர்கள். அறம் பொருள் பொருளாதாரத்தை பற்றி அனுகிறது. ஏனென்றால் அறத்தை அறம் என்று சொல்லப்பட்ட குழந்தை வளர்வுக்கு வளர்ப்பு தயாரிப்பது பொருள் தான். ஆக அது அறம் என்று சொல்லப்பட்டதை பெற்றெடுப்பது அன்பு. அந்த குழந்தை அந்த அன்பு என்று சொல்ல தாய் அன்பு என்று சொல்லப்பட்ட தாயை அறம் என்ற குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அது பொருள் என்று வளர்ப்பு தாயால் வளர்க்குறான்னு சொல்லுவோம். அப்போ பொருளாதாரத்தை அறிந்தான், அறத்தை பற்றி அறிந்தான். அறம் என்பது என்ன? அறம் என்பது தலைவனை புரிந்து கொண்டு பூஜிப்பது அறம். தன்னலமற்ற செயல் எதுவோ அது அறம். அது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் உன்னோட பேச்சில் யாரும் இது பாதிக்கிறானா? இல்லை, மகிழ்ச்சி அடைந்தான். அறம் உணவில் யார் உணவையில் உணவில் ஏதேனும் மாசு இருக்கா? இல்லை, அது அறம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.